கிரியேட்டிவிட்டி. இந்த கிரியேட்டிவிட்டியோட சக்சஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு விடயத்தை வந்து நம்ம குடுக்கைக்குள்ள பண்ணைக்குள்ள அந்த விடயம் எப்ப நம்ம ஃபுல்லா பார்ப்போம் அப்படின்ற அந்த வியூவர்ஸ் வந்து அந்த ஒரு டைமை எதிர்பார்த்து இவன் பார்க்காதவர்கள், பார்க்க விருப்பம் இல்லாதவர்கள், அவங்கள கூட அந்த திங்க் பண்ண வைக்கிறது எப்படா இது வரும், என்ன புதுசா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படவும் ரசிக்கவும் வைக்கிறது தான் கிரியேட்டிவிட்டி. பிக் பாஸ் ஐ தெலுங்கு அதோட கிராண்ட் லான்ஜோட ப்ரோமோ பார்த்தேன். சத்தியமா என்னால அந்த ஒரு வெயிட் பண்ண முடியல, எப்படா ஆரம்பிப்பார்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், கண்டிப்பா அப்படியான விடயங்கள் இந்த நம்ம தமிழ் பிக் பாஸ் ஐட்டிலையும் இருக்கும், இருக்க போது அப்படி என்பதுதான் உண்மை. ஆல்ரெடியே வந்து பெரிய விடயங்கள் வெளியில வருது, பெரிய மீடியாக்கள் மேகசின்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க. பட் நம்ம ஆரம்பத்திலே எதிர்பார்த்ததுதான் நம்ம தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சீசனா, புதுமைகள் நிறைந்த பல பல விடயங்கள் மாற்றப்பட்டு அமைந்திருக்கும் அப்படி என்பதான். விஜய் சேதுபதி அவர்களுடைய பிக் பாஸ் தமிழ் வந்து டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும். அது வந்து நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணதுதான். தெலுங்கு பிக் பாஸ் ஐட்டோட ப்ரோமோ பார்க்கக்குள்ள அதோட தாக்கம் வந்து புரியுது. சரி, இந்த வீடியோல வந்து தெலுங்கு பிக் பாஸ் எயிட் கிங் நாகார்ஜுனா அவர்கள், அவருடைய பிக் பாஸ் எயிட் வந்து இன்று 7 மணிக்கு ஸ்டார் மால போட இருக்காங்க. சோ அதை பார்த்தோன்னே ஆஸ் அ பிக் பாஸ் லவ்வர், சரிங்களா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோவா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மனிதரோட ஒரு திறமையா இருந்தாலும் சரி, நான் வந்து இந்த மதம் மீனம் மொழி இதெல்லாம் நம்ம பாக்குற இல்ல, திறமை யார்கிட்ட இருக்கோ, நேர்மை யார்கிட்ட இருக்கோ, அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறதுதான் நம்மளுடைய ஸ்டைல். அதே போல ஒரு ஷோவுமே வந்து யாரு நல்லா பண்றாங்களோ அவங்கள வந்து பெருமையா பேசுறதுதான் என்னுடைய இதுவும் சரி, என்னோட சேனல் பாக்குறவங்களோட இதுவுமே சரி. நம்ம திறமைக்கும் அந்த கிரியேட்டிவிட்டிக்கும் தான் முன்னுரிமை வந்து கொடுப்போம், சரிங்களா. சரி, அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா இந்த பிக் பாஸ் ஐ தெலுங்கு ப்ரோமோ, கிராண்ட் லாஞ்சோட ப்ரோமோ பார்த்து நான் வியந்துட்டேன். அவங்க எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னாங்கல்ல, அது இதுதான். சரி, அந்த கிராண்ட் லாஞ்சில் நாகார்ஜுனா சார் அவர்கள் வைத்த முதலாவது ட்விஸ்ட், டேர்னிங் பாயிண்ட், இது நம்ம லிஸ்ட்லயே இல்ல அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க வைத்த விடயம் என்ன அப்படின்னா, பொதுவா பிக் பாஸ் அப்படின்னைக்குள்ள நான் இதுவரைக்கும் பார்த்த பிக் பாஸ்ல எல்லா போட்டியாளர்களுமே வந்து சோலோவா தான் போவாங்க. அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க, ஒரு ஏபி ஒன்று வரும், அதுக்கப்புறம் நான் வின் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு போட்டு சோலோவா வந்து போவாங்க, சரியா. தமிழா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், அப்புறம் மலையாளமா இருக்கட்டும், தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 4 வந்து சூப்பர் டூப்பர் மெகா ஹிட், அபிஜித் அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சொகில் அண்ட் ஹரியானா அவங்களுடைய இன்ட்ரோ மட்டும் வந்து டபுளா இருக்கும், அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டே அவங்கள சீக்ரெட் ரூமுக்குள்ள விட்டுருவாங்க, அது ஒரு புதுசா இருக்கும். அந்த கேமுமே நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து பிக் பாஸ் போல நடிப்பாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களை ஏமாத்துவாங்க, அவங்க கண்டுபிடிச்சோன்னா இவங்க உள்ளுக்குள்ள போகணும், அவங்க ஜோடியா தான் போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எந்த பிக் பாஸ்லயுமே ஜோடியா வந்து போட்டியாளர்கள் உள்ளுக்குள்ள போறத நம்ம வந்து பார்க்கல. ஆனா இந்த வாட்டி தெலுங்கு பிக் பாஸ்ல நாகார்ஜுனா சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சோலோவா ஒருத்தர் கூட உள்ள போக முடியாது, நீங்க பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போறதா இருந்தா நீங்க வந்து ஜோடியா தான் உள்ளுக்குள்ள போகணும் அப்படின்னு. அது கபில்ஸாவா இல்ல ஃப்ரெண்டாவா அப்படின்றதே அது ஷோ பார்க்கக்குள்ளதான் தெரியும். சோ இந்த வாட்டி பிக் பாஸ் தெலுங்க பொறுத்த வரைக்கும் சோலோ என்ட்ரி இல்ல, டபுள் என்ட்ரி தான், ஜோடி மேபி பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கேம் போகுது போல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் தரமான ஒரு ட்விஸ்ட், சரிங்களா. இதுதான்டா எதிர்பாராததை எதிர்பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த ஷோவோட ஒரு 60% 65% முடிஞ்சதுக்கு அப்புறம் நடிகர்களை வந்து உள்ளுக்குள்ள விடுவாங்க பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள. நம்ம தமிழ் பிக் பாஸ்ல எல்லாம் 80 நாட்களுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடக்கும், சரியா. தெலுங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீசனுமே அந்த கிரியேட்டிவிட்டி டீம் வந்து டிஃப்ரெண்டா பண்றாங்க. இந்த வாட்டி என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாணி அவர்கள், அப்புறம் பிரியங்கா அருள்மோகன் அவர்கள் அவங்க ஒரு பேரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ராணா அவர்களும் நிவேதா அவர்களும், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய தர்பார் படத்துல தலைவருக்கு மகளா நடிச்சிருப்பாங்கல்ல அவங்க, சோ அவங்க ஒரு படம் நடிச்சிருக்காங்க போல இருக்கு. அப்ப அவங்களையே முதல் நாள் வந்து உள்ளுக்குள்ள வர்றாங்க. அப்ப நாகார்ஜுனா சார் வந்து கேக்குறாரு, ஓகே நானி 3 நாள் நீங்க நானிய பிரியங்கா நீங்க 3 நாள் வந்து பிக் பாஸ் ஸ்டே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காமெடிக்கு கேட்டாரா, இல்ல ஒரு ஆர்வத்தை நம்ம பாக்குறவங்களுக்கு என்னடா நடக்க போகுது அப்படின்றதுக்காக கேட்டறான்னு தெரியல. இப்படி உள்ளுக்குள்ள கேட்டது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ளையும் அனுப்பியிருக்காங்க, அவங்களும் உள்ளுக்குள்ள வந்து போயிருக்காங்க. இது வந்து இன்னொரு ட்விஸ்ட். சோ இவங்க எத்தனை நாள் இருக்க போறாங்க, ஜஸ்ட் ஹவர்ஸா இல்ல ஒரு நாளா, ஏன்னா நம்ம
நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து தமிழ் பிக் பாஸ்ல ஒரு நாள் ஃபுல்லா இருந்தாரு, சரிங்களா. அப்போ இதுவே வந்து முதல் நாளை வந்து இன்னும் எங்கேயோ கொண்டு போயிருக்கு ஃபயரா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் பிரபலமான ஒருத்தர் வந்து வாராரு. அவர் வந்து எண்டிங்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்க கபலா வந்தீங்க, ஜோடியா வந்தீங்க, பாட்னஸா வந்தீங்க, இப்ப வந்து வேணும்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ டாஸ்க் ஏதோ வச்சு கொடுக்குறாரு. இந்த டாஸ்க் வின் பண்ணா இவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பவர் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டேலயே இவ்வளவு ட்விஸ்ட், இவ்வளவு எதிர்பாராத சம்பவங்கள். பிக் பாஸ் தெலுங்கு சீசன் 8 கிராண்ட் லான்ச் வந்து அம்மோ வெறித்தன மக்களை, சத்தியமா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படா அதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அந்த பிக் பாஸ் ரசிப்பவர்களுக்கு, மொழி தாண்டி பிக் பாஸ் ரசிப்பவர்களுக்கு தான் அந்த என்ன சொல்லுங்க அந்த ஏக்கத்தோட ஒரு வேல்யூ தெரியும். எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே ஒவ்வொரு விடயங்கள் மீது விருப்பங்கள் இருக்கும். இப்ப கிரிக்கெட் மேட்ச், ஐபிஎல், கோயில் திருவிழாக்கள், சர்ச் ஃபெஸ்டிவல்ஸ், இப்ப ரம்சான் திருவிழாக்கள் எப்படா வரும் அப்படின்னு நம்ம ஒரு ஆர்வம் இருக்கும். இல்ல நமக்கு பிடிச்ச சாப்பாடுகள், இல்ல நம்ம கேமர்ஸ் பிளே ஸ்டேஷன் எக்ஸ்பாக்ஸ் எது கேமர்ஸ் எப்படா இந்த கேம் ரிலீஸ் ஆகும், எப்படா நம்ம பிளே பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச நடிகர்கள் தலைவரோட படம் எப்ப வரும் அதை பார்ப்போம் அப்படின்ற ஆர்வம். அதே போலதான் பிக் பாஸுக்கு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு, அது மொழி தாண்டி பிக் பாஸை ரசிப்பவர்கள் நேசிப்பவர்கள். சோ அப்ப அவங்களுக்கு அந்த முதல் நாள் அப்படி என்பது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, அது அது பார்க்கக்குள்ள அதுல புதுசா இருக்கு, இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி பிக் பாஸ் தெலுங்குல வந்து பிரபலங்கள் பல பேர், சினிமாவை சேர்ந்தவர்கள், யூடியூப்ல இப்ப நமக்கு தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும், சாரி தமிழ் யூடியூபர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய ஆட்கள் அப்படின்னா இர்ஃபான் அவர்கள், அப்புறம் வந்து வாசன் அவர்கள். சோ இப்படியான அங்க டாப்ல இருக்கிற பல பேரும் வந்து இந்த கான்டெஸ்ட் லிஸ்ட்ல வர இருக்கார்கள். நிக்கில் அப்படின்னு ஒருத்தருடைய பேர் கேள்விப்பட்டேன், அவரும் அங்க டாப்ல இருக்கிறவர் தான். அது மட்டும் இல்லாம சின்ன திரையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு காமனஸ் அப்படின்னு எல்லா தரப்பினருமே வரப்போறாங்க. அதுவும் வந்து யாரு யாருன்னே தெரியாதவர்கள் ஜோடி அணிய போறாங்க முதல் நாள் இன்றவே அப்படின்னுக்குள்ள அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் இருக்கு பாருங்க, ஹை லெவல், சத்தியமா ஹை லெவல். எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் நான் பிக் பாஸ் ஓவியா சீசன் 1ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், 2017 அதுல இருந்து தெலுங்கும் பார்க்க ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் மலையாளம். இத்தனை வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிராண்ட் லான்ச் எபிசோட் அப்படின்னா அது இப்போ பிக் பாஸ் 8 தெலுங்கு அந்த கிராண்ட் லான்ச் தான் வந்து. அந்த ப்ரோமோவை பார்த்தோன்னா எனக்கு அந்த எபிசோட பார்க்கணும்ன்ற அந்த ஒரு அந்த ஆர்வம் அதிகரிச்சது இந்த சீசன் முதலாவது கிராண்ட் லான்ச் தான். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்து போட்டு நம்ம நைட்டோ நாளைக்கு மார்னிங்கோ நம்ம இதை பத்தி பேசுவோம். கண்டிப்பா தமிழ் பிக் பாஸ் 8 டீமும் கிரியேட்டிவிட்டி டீமும் நமக்கு ஒரு டிஃபரெண்டான விருந்தை தருவாங்க, அதுல எந்த டவுட்டுமே வேணாம். பட் தெலுங்கு இன்னைக்கு பார்க்க எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. கிராண்ட் லான்ச் ப்ரோமோ எத்தனை பேருக்கு பார்க்கக்குள்ள அந்த ஒரு ஆர்வம் அதிகரிச்சது அப்படி என்பதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.